புதுயோகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் பிள்ளையாருடைய இல்லாத மிகப்பெரிய கருணையும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் விநாயகர் சதுர்த்தி வருதுனால விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு அந்த அன்னைக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறை பற்றி விளக்கமாக சொன்னீங்கன்னா நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளையார் சதுர்த்தியோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே எல்லை இல்லாத கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கணபதிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சொல்ல முடியாத சோதனையாக இருந்தாலும் வெல்ல முடியாத வேதனையாக இருந்தாலும் இந்த கணபதியை வந்து அதாவது கரம் காக்கும் கணபதி ஐந்து முகத்தோன் ஐந்து கரத்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மலையளவு கஷ்டம் இருந்தால் கூட அந்த மலையளவு கஷ்டம் பணிபோல் நீங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லது அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன ஒரு தைரியத்தை இந்த பிள்ளையாருடைய வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்தில் ஒரு யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே மாதத்தில் வந்து அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து சதுர்த்தி திதி வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆவணி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி பிள்ளையாருடைய அதாவது பிள்ளையார் சதுர்த்தியாக இருந்துகிட்டு இருக்குது இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வருடம் முழுவதுமே ஒரு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு கடவுள் வழிபாடு அல்லது பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வழிபாடுகளுக்கெல்லாம் அந்த வேண்டுதலுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இருந்துகிட்டு இருக்குது வாழ்க்கை அப்படின்னதே வந்து பார்த்திங்கன்னா சங்கடம் சந்தோஷம் இரண்டுமே இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து சந்தோஷத்தை மட்டுமே நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஆனால் சங்க சங்கடங்களை கண்டு நம்ம வந்து பயப்படுறோம் சங்கடங்கள் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை கழகங்கள் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த மாதிரியான சங்கடங்கள் இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை சங்கடமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு ஒரு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது பிள்ளையாருக்கு வந்து பல்வேறு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது தொல்லைகளை கிள்ளை எறிகிறதுனால பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறதுனால கணபதி அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாணி பிள்ளையார் சந்தன பிள்ளையார் அதாவது ஒவ்வொருடைய கஷ்டத்தை பொறுத்து இந்த பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது பொதுவாகவே வந்து பிள்ளையாருக்கு வந்து ஒரு குளக்கட்ட நைவேத்தியம் பண்ணுறது அவல் நைவேத்தியம் பண்ணுறது பொறி நைவேத்தியம் பண்ணுறது பால் நைவேத்தியம் பண்ணுறது நிறச்சொம்பு தண்ணி பிடிச்சி அதில் அருகம்புல்லு கட்ட ஒன்று வச்சு விநாயகர் வந்து மூன்று முறை சுற்றி வரும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை விநாயகர் மட்டும் ஐதீகம் இல்லை முப்பத்து முக்கோடி தேவர்களே உங்களுடைய பிரார்த்தனை வந்து கேட்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கிறதாக வந்து சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளையாருக்கு வந்து பல்வேறு பெயர்கள் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறதுனால கணபதி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல் முதல்ல நம்ம பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறோம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்குது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விக்கிரகத்தை சக்தி வாய்ந்த ஒரு கடவுளை நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட நம்ம முதல்ல பிள்ளையார் நம்மளுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வமாக இருந்தால் கூட அந்த குலதெய்வத்து கோயிலில் முதல்ல பிள்ளையார் நம்ம நினச்சிக்கிறோம் அந்த நினச்சி தான் பயணத்தை ஆரம்பிக்கிறோம் ஏன் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு வைபவங்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் திருமணம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து கரணம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு ஏற்றபடி தேதி பார்த்து நிச்சயப்பட்டு அந்த திருமணம் நடந்தால் கூட அந்த திருமணம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த திருமண மண்டபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அதை விருந்துக்கு வர்றாங்க இல்லையா அந்த விருந்துக்கு வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு மூலமாகவோ அல்லது வேறு விஷயமாகவோ அல்லது பொதுவாக வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைபவம் சுபமாக நடந்தேறணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முதல பிள்ளையார்த்த வழிபாடு வச்சுக்கிறோம் எந்த மாதிரி திருமண பேச்சு ஆரம்பித்து மண்டபத்துக்கு போன அந்த மாலை ஆறு மணிக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருவருக்கும் சேர்ந்து இருவருடைய அந்த ஐதீகப்படி வம்சாவளிப்படி ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு சந்தனம் பொட்டு வச்சு அந்த பிள்ளையார் முன்னாடி வேண்டிக்கிறாங்க இந்த சுபகாரியம் தடையில்லாமல் நடந்தேறணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எவ்வளவு பெரிய திருமண சுபகாரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியது பிள்ளையார் அப்படிங்கிறது தான் பிள்ளையாருடைய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக வழிபாடு வச்சுக்குவோம் பிள்ளையாரை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரண்டு கரம் அது இரண்டு கையில் வந்து நெத்தியை கொட்டி காது வந்து மாறு கையில் வந்து காதை பிடிச்சி நம்ம உக்கி போட்டு தொகுப்பு கரணம் போட்டு தான் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறோம் இந்த முறை வந்ததுக்கு வந்து அறிவியல் ரீதியாக பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆன்மீக ரீதியாகவே பிள்ளையார் வந்து சின்ன வயசில் கோவிச்சுக்கிட்டு இருந்தாராம் எவ்வளவு தான் அவருக்கு வந்து சிரிப்பு கூட்டினாலும் சிரிக்காமல் அடம் பிடிச்சிட்டு இருந்தாராம் ஒரு ஒரு அடமெண்டாக இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பிடிவாத மாதிரி வந்துட்டு இருந்தாராம் இந்த பிள்ளையாரை சிரிக்க வைக்கிறதுக்கு இருந்து எல்லோருமே வந்து எவ்வளோ விஷயங்களை செஞ்சு பார்த்தாங்க உட்காந்து பார்க்கறது எந்திரிச்சு பார்க்கறது டான்ஸ் ஆடி பார்க்கறது சிரிப்பு கூட்டி பார்க்கறது செய்கையில் வந்து நடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்களாம் இவ்வளவு முயற்சி பண்ணி கூட சிரிக்க வைக்க பிள்ளையாரை வந்து ஒரு முறை வந்து நம்ம அதை தோப்பு தோப்புக்காரன் போகிற மாதிரி உட்காந்து எந்திரிச்சு அந்த உட்காந்து பொழுது இந்த கை இடது கையை வந்து வலது காதலையும் வலது கையை வந்து இடது காதலையும் வந்து மாற்றி பிடிச்சி உட்காந்து போது குபீரும் சிரித்தாராம் பிள்ளையார் அப்போது அதேவே வழிபாடாக வச்சுருக்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா சகிச்சுக்கிட்டே வாழ முடியாத இந்த வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே வாழக்கூடிய அமைப்பை இந்த பிள்ளையார் வந்து இந்த தோப்புக்காரனை கொடுத்துருது அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம வந்து நெத்தியில் தட்டணும்னு தட்டணும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து வெளிப்படக்கூடிய அந்த அறிவு வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து படி ஒரு பையன் படிக்கலைன்னு வைங்களேன் மக்கு பையனாக இருந்தார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய பாடம் அவருக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா காத புது திருவார் அதை சாதாரணமாக வந்து ஒரு ஒரு அறிவு பொறுமை ஒரு எண்ணெய் எழுதிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது கற்றை எழுதுகிறோம் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அந்த யோசனையில் வந்து நெத்தியை தட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த நெத்தியில் தட்டுறதுக்கும் அவர் அந்த காதை பிடிச்சி திருகிறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாகவே உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்தது அப்படின்னா எவ்வளவோ உடற்பயிற்சி செய்கிறத விட இரண்டு காதை மாற்றி பிடிச்சி ஒன்பது உக்கி போட்டாலே போதுங்க அந்த நாள் முழுவதும் உங்களுடைய உடல் உறுப்புகள் சரியாக முறையாக வேலை செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஒரு தாத்பரியத்தையும் நீங்கள் நிச்சயமாகவே உணர முடியும் நிச்சயமாகவே வெறும் தோப்பு காரணம் போதுங்க உள்ளந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் உங்களுக்கு ஓர ஓரளவு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய மைண்டு சில சமயம் சுயம்பெருத்தனமாக இருக்கும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு அசால்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும் சில சமயம் நம்ம ரொம்ப நல்ல ஒரு வீரம செய்ய மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த நேரமே உங்களுக்கான சுறுசுறுப்பு உங்களுக்கான வேகம் உங்களுக்கான விவேகம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் உடல் ரீதியாக மட்டுமில்லை மன ரீதியாக மட்டுமல்ல அறிவு ரீதியாகவும் கூட அதனால தான் விநாயகருக்கு இந்த மாதிரி உக்கி போட்டு நெத்தியில் வந்து கொட்டி தோப்புக்கரணம் போட சொல்லியிருக்காங்க சாதாரண கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வந்தது அப்படின்னா மாத்திரை போடுற அப்படிங்கிற இந்த காலத்தை விட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை வெத்தலுடைய நுனி பகுதியை கிள்ளி நெத்தி பொட்டில் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தலைவலி வந்து தானாக குறையக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து உணர முடியும் அதே மாதிரி நெற்றி பகுதியில் நடு நெத்தியில் பொட்டு வைக்கிறத கூட வந்து உங்களுக்கான விஷயத்தை அதாவது மோதிர விரலில் நீங்கள் பொட்டு வைக்கும் பொழுது நம்ம பொட்டு வைக்கிறது மட்டும் அழகாக இருக்குதா ரவுண்டாக இருக்குதான்னு பார்க்குறோம் ஆனால் மோதிர விரல் வந்து நெற்றி பொட்டில் படும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கான ஒரு சக்தி இருக்கும் இல்லையா உங்களுக்கான ஒரு யோகம் இருக்கும் இல்லையா உங்களுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த விஷயத்தை வந்து பஞ்சபூதத்திலிருந்து இழுத்து கொடுக்கக்கூடிய ஈர்த்து கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நெற்றி போட்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதனால் நம்ம தலையில் கொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட நிச்சயமாக நெற்றி போட்டில் வந்து நீங்கள் மோதிரவரில் தொட்டு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கான யோகத்தை தொட்டு பார்க்க முடியுங்கிற ஒரு விஷயம் மிக வீரியமாக இருந்துகிட்டு இருக்குது அதுவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து வழிபாடாகவோ பிள்ளையாரை வந்து வேண்டுதலாக வச்சுக்கும் பொழுது நிச்சயமான மேன்மை இருந்துகிட்டு இருக்குது பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே யானையை வந்து வழிபாடு வச்சுக்கிறது யானையை எங்கே பார்த்தாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது அது காட்டு யானையாக இருந்தாலும் சரி கோயில் யானையாக இருந்தாலும் சரி யானையை பார்த்தாலே நீங்கள் ஒரு ஸ்காரம் வச்சுக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து இந்த பிள்ளையா சதுரத்தில் ஏற்படுத்தி இந்த காலம் கலிகாலத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட காலங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய காலமாகவும் அல்லது உங்களுடைய பிறந்த நேரம் வந்து யோகமான நேரம் இருந்தது அப்படின்னா அதே கஷ்ட காலங்களை அதிர்ஷ்ட காலங்களாக மாற்றி காட்டக்கூடிய வல்லப கணபதி இருந்துட்டு கணபதியோட வழிபாடு அதனால கணபதி வழிபாடு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் கணபதிக்கு மட்டும் சிறப்பு இல்லை கணபதி வழிபாட்டுக்கும் சிறப்பு அதாவது வந்து எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் ஏன் எம இருந்தால் கூட பிள்ளையார் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கறதுனா கூட பிள்ளையார் சொல்லி போட்டுருக்காங்க இப்பதான் எது செஞ்சாலும் முதல்ல வந்து விநாயகரை வணங்கிட்டு தான் செய்கிறது வழக்கமாக வச்சிருக்கோம் வீட்லேயே எப்படி நம்ம வந்து அவரை வணங்குறது சார் அந்த சிறப்பான நாட்களே இப்போ கொரோனாங்கிறதுனால வெளியே போக முடியல முதல்லாம் சிலையெல்லாம் கொண்டு போய் ஆற்றிலேயோ ஏதோ ஒரு நீர்நிலையில் கரைச்சிட்டு வருவாங்க களிமண்ணில் செய்யறதை அது வந்து இயற்கையாகவும் நிலத்துக்கும் நல்லது மண் வளத்துக்கும் நல்லதுன்னு அறிவியல் பூர்வமாகவும் சொல்கிறாங்க இப்போ இந்த கொரோனா டைமில் எப்படி அவங்க வந்து வீட்டில் வணங்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அதாவது இந்த கொரோனா டைம் மட்டும் இல்லைங்க எப்போதுமே வந்து பிள்ளையார் வந்து எந்த இடமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் பொதுவாக ஒரு விக்கிரகத்தை ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது நடுநிசையில் அதை இரவு நேரத்தில் வழிபாடு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த இரவு நேரமாக இருந்தால் கூட பிள்ளையார் வழிபாடு வச்சிக்கலாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து நேரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து வரப்போகிறது இல்லை காலம் பார்த்து யமகண்டம் பார்த்து ஒரு ஒரு கஷ்டம் வரதில்லை கஷ்டங்கிறது எந்த நேரத்தில் வரும் நமக்கு தெரியாது எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது எந்த கணமாக இருந்தாலும் அந்த கணத்தில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு அந்த கணத்தை நற்கணமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த கணபதிக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஆடம்பரமாகவோ அல்லது பெரிய பெரிய சிலை செய்து அந்த சிலையை வந்து ஊர்வலமாக எடுத்து போய் அந்த சிலையை வந்து கடலில் கரைக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லை ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சாதாரணமாகவே பிள்ளையாரை வந்து வந்து சாதாரணமாக வீட்டிலேயே ஒரு பிள்ளையார் சிலை வாங்கி வைக்கலாம் களிமண்ணால் செஞ்ச சிலை வாங்கி வச்சுக்கலாம் பொதுவாக அந்த விக்கிரகம் வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் சாஸ்திர ரீதியாக இருந்துகிட்டு இருக்குது அது வந்து குறிப்பிட்ட இன்ச்சுக்கு அப்புறம் அதாவது ஒரு பன்னிரெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்து விக்கிரகத்தை வீட்டில் வச்சிருக்கக்கூடாதுங்கிற விஷயம் இருக்குது ஆனால் பிள்ளையார் சிலை மட்டும் நீங்கள் வந்து எத்தனை இருந்தாலும் சரி எத்தனை அடியாக இருந்தாலும் சரி எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற இல்லத்திலிருந்தே உங்களுடைய உள்ளத்தின் மூலமாக வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு பிள்ளையார் சிலைக்கு மட்டும் தான் அந்த இது இருக்குது அப்போ அந்த பிள்ளையார் சிலையை வந்து நீங்கள் வீட்டில் வந்து அது செல வாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி செல வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் பூஜை அறையில் சிலை வாங்க முடியாதவங்க இந்த சிலையை விட அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட கணபதியை விட பசும் சாணத்தால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாருக்கு மிகப்பெரிய அபூர்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஐதீகமான விதியாக இருந்துகிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தோஷங்கள் இருந்ததுனா கூட அந்த தோஷங்கள் ஓரளவு அந்த இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியை இந்த பிள்ளையார் சொல்லுறதுக்கு என்றைக்கு பிடிக்கக்கூடிய இந்த பசுமாட்டு சாணம் கொடுத்துருதுங்கிறது ஒரு யதார்த்தமாக இருந்துகிட்டு கண்டிப்பாக பசுமாட்டு சாணத்தில் அதற்காக பசுமாட்டு சாணம் இல்லை அப்படின்னா பிள்ளையார் பிடிக்க வேண்டியதில்லை கிடையாதுங்க அதாவது பிள்ளையாரை வந்து எந்த வகையில் வழிபட்ட நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகம் அப்படிங்கிறதுக்கு உறுதிபூர்வமான ஆதாயமான அனுகூலமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இந்த பிள்ளையாரை வந்து அதாவது பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது பசும் சாணத்தில் உங்கள் கையால் பிள்ளையார் பிடிச்சி வச்சீங்க அப்படின்னா அந்த அந்த பசும் சாணத்துக்கு அதாவது சந்தனத்தில் பொட்டு வச்சு நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய பூஜை அறையில் வழிபாடு பண்ணலாம் பூஜை அறை இல்லாதவங்க கூட வந்து பொதுவாகவே சாமி படம் இருக்கிற இடத்துல இந்த பிள்ளையாருக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு இப்போ பசும் சாணம் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் மஞ்சள் பிள்ளை மஞ்சளையும் கூட பிடிக்க முடியாது அப்படின்னா சந்தனத்தில் பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த வெவ்வேறு வடிவங்கள் அதாவது சாணத்திலும் பிள்ளையார் பிடிக்கலாம் சந்தனத்திலையும் பிள்ளையார் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துட்டு அந்த வகையில் இந்த மாதிரி பசு இந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு இந்த பிள்ளையாருக்கு வந்து சந்தனம் போட்டு வச்சு அந்த பிள்ளையார் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் இருந்து உங்களால் இயன்ற அவள் அல்லது பொறி அல்லது கொழுக்கட்டை நெய் பசும் பால் இந்த மாதிரியான பதார்த்தங்களை வச்சு நைவேத்தியம் வச்சு பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு பித்தளை சொம்பில் நிறசொம்பு தண்ணி வச்சு அருகம்புல் ஒரு கட்டு குத்தி வச்சு அந்த பிள்ளையாரை வந்து வளம் வளம்புறது இந்த வளம் வளம்புறது வந்து கோயில் மட்டுந்தான் விளம்பர முடியும் அப்படி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து இதே மாதிரி வச்சு நீங்கள் சு பிள்ளையார சுற்றி வர முடியாத பட்சத்தில் வந்து பொதுவாக ரோட்டில் வச்சிருப்பாங்க இல்லையா அங்கே அங்கே தெருக்கில் வந்து சின்ன சின்ன பிள்ளையார் வச்சிருந்தாங்கன்னா அந்த பிள்ளையார மூன்று முறை வளம்பரலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பித்தளை சொம்பில் நிற சொம்ப தண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த அருகம்புல் வச்சு தேங்காயில் வைக்க வேண்டியதில்லை வேறு புல்லு மட்டும் வச்சுட்டு உங்கள் கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வந்து உக்கி போட்டு ஒரு ஒன்பது முறை உக்கி போட்டு அல்லது பதினோரு முறை உக்கி போட்டு மூன்று முறை உக்கி போ உக்கி போடுவது அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு நிமிஷம் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அதுவே வந்து ஒன்பது அல்லது பதினோரு முறை நீங்கள் வந்து உக்கி போட்டு தோப்பு தோப்புக்கரணம் போட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய அளவுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பசும் சாணத்தை சாதாரணமாக ஒரு மாடு வந்து சாணம் போடுதுன்னு வைங்களே அந்த அந்த சாணத்தை வந்து அடுத்த நாள் எடுக்க எடுக்காமல் இருந்ததுன்னு வைங்களேன் ஒரு லைட்டாக கெட்ட சுமல் வரும் அதற்கு அதுக்கு அடுத்த நாளும் எடுக்காமல் இருந்தோம் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த சாணம் வந்து பார்த்தீங்கன்னா புழு ஊறிட்டு இருக்கும் ஆனால் அதே பசும் சாணத்தை நீங்கள் வந்து உள்ளங்கையில் பிடிச்சி ஒரு பிள்ளையாராக பிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் அந்த சாணம் காஞ்சு போகும் தவிர்த்து அதில் புழு ஏறாது அப்படிங்கிற ஒரு தத்துவமும் வந்துட்டு இருக்குது இதற்காக சொல்லும் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லைன்னு இருக்கிறமே நமக்குன்னு வந்து இத்தனை சொந்தம் இருந்தாலும் யாரும் நமக்கு உதவ மாட்டேங்கிறாங்களே உலகத்தில் இத்தனை கோடி பேர் மனுஷன் இருந்துட்டு இருக்காங்க நமக்கு உதவருக்கு நமக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் இந்த சின்ன பசு சாணத்தில் பிடிக்கப்பட்ட பிள்ளையார் மூலமாக உங்களுக்கு பெருமையான வாழ்வு அருமையாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆதாயமாக அனுகூலமாக நிச்சயமாக உணர முடியுங்கிறது தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி மாதத்துல சதுர்த்திகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் மாதம் மாதம் சதுர்த்தி வந்துக்கிட்டு இருந்தாலும் பிள்ளையார் சதுர்த்திக்கு பெரிய பெரிய ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்தில் வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி வருது மட்டும் காரணம் இல்லைங்க ஒரு பொண்ணு வந்து ருதுவாகிறத கூட ஆவணி மாதம் ருதுவாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் வந்து அவங்களுக்கு அமையக்கூடிய கணவர் வந்து அவர் மனசில் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மனசுக்கேற்ற மனவாளன் அமையக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த ஆவணி மாதத்தில் இருந்துட்டு இருக்குது அதிகமாகவே ருதுவாகிற பொண்ணுக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த குடும்பத்தில் வந்து இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதியை வந்து சங்கடம் இல்லாமல் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சதுர்த்தி திதியை சிறப்பாக வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய மேன்மை அடைய முடியுங்கிறது தான் பொதுவான உண்மையான ஒரு ஐதீகமாக இருந்துட்டு இருக்கு சார் பொதுவாக நல்ல நேரம் அப்படின்னா கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கெட்ட நேரம் வரதே எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படி வந்துச்சுன்னா அந்த நேரத்தை எப்படி நல்ல நேரமா மாற்றணும்னு சொல்லுங்க நல்ல நேரத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட நல்ல நேரத்தில் நிறைய பேருக்கு கெட்ட நேரமாக அமைஞ்சிருக்குதுங்கிற உண்மையை நம்ம மறக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம வந்து முகூர்த்த நேரம் பார்க்குறோம் காலண்டரில் பார்க்குறோம் பஞ்சாங்கத்தில் பார்க்குறோம் இது நல்ல நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கு அந்த நல்ல நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் தூங்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருப்பாங்க பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எத்தனைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ பேர் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு அவமானப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நல்ல நேரத்தில் வந்து உலகம் முழுவதுமே நல்லது நடக்குதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து நான் பணிபோடு உங்களுக்கு வந்து உதாரணத்தோடு உண்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தை நம்ம வந்து பார்த்து நம்ம செய்யறோம் இல்லையா நல்ல நேரம் அப்படிங்கறது இந்த நாள் இத்தனை மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் பிறந்த நேரமும் உங்களுக்கு அனுகூலமான நல்ல நேரமா இருக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு சாதகமான ஜாதகமா இருக்கணும் அப்படிங்கிறதான் அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதை நம்ம மறந்துட வேண்டாம் அப்படி நீங்க நல்ல நேரத்தில் பிறந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா வேலை செய்யும் நீங்கள் நல்ல நேரத்தில் பிறந்திருக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் அதிர்ஷ்டமான அல்லது யோகமான நேரத்தில் பிறந்தீங்கன்னா கெட்ட நேரம் கூட உங்களுக்கு நல்ல நேரம் பயங்கரமாக தான் நாலு பேர் நடந்து போகிறாங்க இடையில வந்து ஒரு ஒரு புதையல் மாதிரி ஏதோ பணம் கிடைக்குது அந்த பணத்தை எடுக்கிறாங்க எடுத்து நாலு பேரும் பிரிக்கிறது கிடையாது எடுக்கிறது யாரோ அவங்க தானே வச்சுக்கிறாங்க நாலு பேரும் ஒரே இடத்துல ஒரே கிராமத்தில் ஒரே தெருவில் ஒரே பாதையில் நடந்து போனால் கூட அந்த பணம் அப்படிங்கிறது வந்து கண்டெடுக்கக்கூடிய அந்த பொருள் வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த நேரம் நல்ல நேரம் உள்ளவருக்கு தான் கிடைச்சிட்டு இருக்குது அப்போ நல்ல நேரங்கிறது பொதுவான நல்ல நேரம் எல்லோருக்குமே நமக்கு நல்லதாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது எதார்த்தம் அதே சமயம் நமக்கு நல்ல நேரம் வருதா நல்ல காலம் வருதா நல்ல யோகம் வருதா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பொதுவாகவே நல்ல நேரம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற காரியம் தடையில்லாம இருந்ததுனாலே அவருக்கு நல்ல நேரம் தான் எந்த ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம் நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு கழுத கத்துனா கூட அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டு இருக்கு கடவுளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கழுதையை பத்தி ஏன் சொல்றோம் அப்படின்னா சாதாரணமாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை நடக்க முடியாத ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்தவங்க கிட்ட வந்து பகிர்ந்துட்டு பொழுது அந்த நேரத்தில் ஒரு கழுத கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் தடைபட நடந்தேது அப்படிங்கிற விஷயத்தை நாம் நிச்சயமாக உணர முடியும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை ஒன்று ஏன்னா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படிக்கிறாரு டென்த்து படிக்கும்போது வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம் வந்து அவர் சுத்தமாக வரவே வராது அப்போ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய தெய்வத்தை வேண்டிக்கிறார் அவரை பொறுத்தளவுக்கு அந்த வயசில் வந்து அந்த பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிடணும் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த கா கழுது கத்தனா கோயில் மணியடைச்சால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அப்போ அந்த ஊரில் வந்து தலைவ தொழிலாளியை உள்ள ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கழுதிகளை வச்சிருக்காங்க அப்போ அந்த கழுதி இருக்கிற அந்த சலவ தொழிலாளி வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை கடையில் உட்காந்துக்கிட்டு இவர் அதிகமாக பேசிட்டே என்ன சொல்றாரு நாம வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் யாரும் ரெண்டு பேரும் சேர்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாரு அப்போ இவர் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதோ ஒரு நேரத்தில் கழுத கத்தும் இல்லையா அப்போ பாஸ் ஆகிடலாம் தான் இவருடைய எண்ணம் அப்படி பேசாமல் யதார்த்தமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு இந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த கழுத கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத யதார்த்தம் அந்த வகையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு வந்து அந்த நேரத்தில் கழுத கத்துனா நல்லது அதே மாதிரி கடவுள் சன்னிதானத்தில் வந்து மணி அடிச்சுன்னு வைங்களேன் மணி நீங்க போய் அடிக்க வேண்டியதில்லை நீங்கள் நல்ல விஷயத்தை பேசும்பொழுது அது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த நேரத்தில் மணி அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தேறும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல நேரம் ஒருத்தர் நல்ல நேரம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக பார்க்கும்போது சிலவருடைய முகத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகு நிலையத்துக்கு போகாமலே அழகு அப்படிங்கிறத விட ஒரு தேசத்தாக இருந்துகிட்டு இருக்கும் தேசம் நிரம்பி அந்த முகத்தில் முக முகம் உள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அதிர்ஷ்டசாலியாக வாழ்ந்து காட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து அதாவது புருவம் இந்த கண்ணு மாறி இருந்துருவீங்களே கிராமப்புறங்களில் பூனைக்கன்றுன்னு சொல்லுவாங்க பூனக்கண்ணாக இருந்தாலும் சரி மாறு இருந்தாலும் சரி அவருக்கு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக பல்லு வந்து அழகாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் அதாவது இத்தனை பல் இருந்தால் நல்லதுன்னு இருக்கும் ஆனால் அந்த பல்லுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பல் வந்துட்டு இருக்கும் ஒரு பல் முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத விட அதற்கு மேலே இன்னொரு பல் முளைக்கும் சைடில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டமான காலம் வருங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி வந்து பொதுவாக சிரிச்சா குழி கண்ணத்தில் குழி விழுகிறது ரோமம் கையில் வந்து அதிகமாக இருக்குது கை காலில் வந்து நெஞ்சு பையில் ரோமம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்

நல்லதா இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி சாமியோட செரசுலேருந்து பூ விழுகிறது இப்போ ஒரு கோயிலில் விக்கிரகம் சாமி கும்பிடுறோம் கும்பிட்டு இருக்கும்போது போது சாமி உடைய அந்த விக்ரத்தை செரசு சொல்லுவாங்க தலையிலேருந்து பூ விழுகும் இல்லையா சாமிக்கு மாலை போட்டிருப்பாங்க அதில் ஏதோ ஒரு பூ உந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும் சாதாரணமாக சாமிக்கு தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் உடைக்கும் போது நல்லா உடைஞ்சதுனாலே அது ஒரு அது ஒரு நல்ல ஒரு தேங்காய் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அது அது ஒரு நல்ல காலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி சாமி கோயிலே நம்ம போடும்போது போகும்பொழுது நமக்கு வந்து முதல் முதல்ல இப்போ ஒரு ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு வேலைய ஆரம்பிக்கிறோம் ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அங்கே வந்து நான் திருப்பதி போயிட்டு வந்தேங்க இந்த ஸ்வீட் எடுத்துன்னு சொல்லி எடுத்து கட்டு கொடுத்தான்னு அது நம்ம நல்ல நேரம் எடுத்துக்கலாம் பல்வேறு விஷயங்கள் தேங்காய் உடைக்கும் பொழுது இரண்டாக உடைவது மட்டும் நல்ல பிரசனமாக நல்ல பிரசனமும் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க அதுக்கு மேலே இரண்டாக உடைந்தால் நல்லது அந்த இரண்டாக உடையும் பொழுது ஒரு சில்லு தனியாக போகும் ஒரு சில்லு தனிச்சு விழுந்தது அப்படின்னா அது அதை விட அதாவது மிகப்பெரிய அதிஷ்டம் சொல்லலாம் அந்த மாதிரி அதிஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு தேங்காய்க்குள்ள பூ வந்துட்டு இருக்கும் அது வந்து பயந்துட்டு இருப்பாங்க பூ வந்துருச்சு நல்லதா கெட்டதான்ட்டு இது இதில் இது எல்லாமே நல்ல சகுனம் தான் இப்போ தேங்காய் வாங்கி சாமி கோயிலுக்கு போய் உடைக்கும் பொழுது கெட்டு போச்சுன்னு வைங்களேன் அப்போ வந்து நமக்கு எதுவும் கெடுதல் இருக்குது நம்ம கவனமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த கெடுதல் எப்படி வேணாலும் இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த தேங்காய் வந்து உடஞ்சி அதில் வந்து உங்களுக்கு வந்து அழுகி போச்சு அப்படின்னாலோ கெட்டு போச்சு அப்படின்னாலோ கெடுதல் அப்படிங்கிற மட்டுந்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த கெடுதல் அப்படிங்கிறது எந்த மாதிரிங்கிற உங்கள் ஜாதத்தை பார்க்கும்பொழுது எதிரி எதிர்ப்பு மூலமாக பிரச்சனை இருக்கலாம் நட்புகள் மூலமாக பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் தொழில் நஷ்டம் ஏற்படலாம் போகிற வாகனத்தில் வந்து விபத்து ஏற்படலாம் இந்த மாதிரி பல்வேறு இது இருந்துட்டு இருக்கும் இது எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான சகனங்கள் கெட்டது அந்த மாதிரியான சகனங்கள் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரியும் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் எனக்கு பார்க்க நேரம் இல்லை சார் இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லை எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா சுருக்கமாக ஒரே வழி நல்ல நேரம் எப்போ வரும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நல்ல நேரம் எப்போ வரும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அந்த நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருக்குமா அல்லது அதுக்கடுத்து நீ வீணாக போயிடுவே அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக உறுதியாக சொல்ல முடியுங்கிறது தான் ஜோதியிட விதியாக இருந்துகிட்ருக்கு இப்போ பொதுவாக நல்ல நேரம் அப்படின்னு கேலண்டரில் பார்த்தாலும் ஒரே ராசி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருந்தாலும் அடிப்படையாக அவங்க பிறந்த நேரத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாங்க அதாவது இருக்கிற ராசி பன்னிரெண்டு ராசி நல்ல நேரங்கிறது ஒன்றரை மணி நேரம் வரும் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பன்னெண்டு ராசியுமே நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி விட இன்னொரு கேள்வி நான் வைக்கிறேன் பொதுவாகவே வந்து முகூர்த்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல முகூர்த்தம் பார்த்து நல்ல தேதி பார்த்து நல்ல தேதி பார்த்து தான் நல்ல நட்சத்திரம் தான் திருமணம் பண்ணுறோம் முகூர்த்த நேரத்தில் அப்படி திருமணம் பண்ண நல்ல நேரத்தில் திருமணம் பண்ணின ஒரே காரணத்துக்காக அந்த திருமண வாழ்க்கை நல்லாவே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுல அப்படிங்கிற யதார்த்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நல்ல நேரத்துக்கு நல்லது சொல்லணுங்கிறது என்னுடைய விதியாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம சூட்சமாக சொல்கிறத விட உங்களுக்கு புரியும்படியாக யதார்த்தத்தை சொல்லி வைக்கணும் இல்லையா நல்ல நேரத்தில் செஞ்சும் நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க அப்படி கவலைப்பட்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது நல்ல நேரங்கிறது காலண்டரில் போட்டிருக்கலாம் நல்ல நேரம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டு இருக்கும் நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணி கூட திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிற நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அதுக்காக அந்த முகூர்த்தம் சரி தவறு நம் சொல்ல முடியுமா நல்ல முகூர்த்தம் திருமணம் பண்ணும் என் பொண்ணு ஒரு மாசம் கூட சேர்ந்து வாழ முடியல அப்போ வந்து முகூர்த்தம் சரி இது எதனாலன்னு கேட்கும்போது அப்போ நீங்க பண்ண நேரம் சரி அந்த அந்த முகூர்த்தம் சரியிலேயும் சொல்ல முடியாது வருஷத்துக்கு ஐம்பது அறுபது முகூர்த்தம் நிச்சயமாக வந்துக்கிட்டுதான் இருக்கும் அந்த ஐம்பது அறுபது முகூர்த்தமும் நிறைய பேருக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த முகூர்த்தம் நல்லதாக இருந்துகிட்ருக்குது நாள் நல்லதாக இருந்துட்டு இருக்குது தேஜி நல்லதாக இருந்துகிட்ருக்குது ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக அப்படின்னு பார்க்குறதா ஜாதகம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சும்மா நல்ல நேரம் சொல்லும்போது நல்ல நல்ல நேரம் எடுத்துக்க முடியாது உலகத்தில் எல்லோருமே நல்லவனு சொல்லிகிட்டு இருக்கிறோம் யாராவது ஒருத்தர தான் கெட்டவன் சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க எல்லோருமே என்னை போல நல்லவர் கிடையாதுங்க ஈ என்பு கூட துரோகம் பண்ணுமான்னு சொல்லிகிட்டே தான் துரோகம் பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்க அப்போ எல்லோருமே நல்லவராக இருக்க முடியலையா இத்தனை கோடி பேர் உலகத்தில் இருந்தால் கூட உங்களுக்குன்னு உதவுறது ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எனக்கு கட்டிய மனைவியா இருக்கலாம் பெத்த பிள்ளையா இருக்கலாம் இல்லை சகோதராக இருக்கலாம் அல்ல முன்மின் தெரியாத ஒரு நட்பாக இருந்துட்டு இருக்கலாம் அப்போ ஒரு சில பேர் தான் உங்களுக்கு உதவ முடியும் அந்த மாதிரி இத்தனை முகூர்த்தம் இருந்தாலும் இத்தனை நல்ல நேரம் இருந்தாலும் ஒரு சில நல்ல நேரங்கள் தான் உங்களுக்கு நல்ல நேரம் இத்தனை முகூர்த்தம் இருந்தாலும் ஒரு சில முகூர்த்தம் தான் உங்களுக்கு நல்ல முகூர்த்தம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சாதகமாக மாற்றிக்க அப்படிங்கிற விஷயத்தை சத்திய வாக்காக நம்ம முன்னோர்கள் வந்து நிச்சயமாக சொல்லி வச்சிருக்காங்க சார் இன்னைக்கு பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் வந்து விநாயகர் சதுர்த்தி எனக்கு எப்படி வழி வெளிப்படணும் அதோட சிறப்பு பத்தி சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பத்தி பகிர்ந்துகிட்டீங்க எங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒண்ணுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால நமக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் கண்ணும் கருத்துமாக இருந்தாலும் சரி ஒண்ணுக்குமே ஆகாம இருந்தாலும் சரி எல்லோருமே பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்துல வந்து வரக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்